அன்புள்ள மனவிழா நிகழ்ச்சிக்கு முன்னிலையற்று மணமக்களை வாழ்த்தி உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய போற்றுதலுக்குரிய ஐயா ஆசிரியர் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் அருமை சகோதரர் டி ஆர் பாலு அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் என்னுடைய ஆறுயிர் அண்ணன் வைகோ அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஆசா அவர்களே, காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய கோபன் அவர்களே, தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரும் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினருமான திரு சண்முகம் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் ஆர் எஸ் பாரதி அவர்களே, கழக செய்தி தொடர்பாளர் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு டி கே எஸ் இளங்குவன் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் நன்றி உரையாற்றியிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய எழுத்தாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களே, வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, மணக்கோலம் போட்டிருக்கக்கூடிய மணமக்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். திராவிட இயக்கத்தினுடைய எழுத்தாளராக நம்மிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய க. திருநாவுக்கரசருடைய புதல்வர் சிற்றரசு அவர்களுக்கும், நினைவில் வாழக்கூடிய தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் விஎம்ஆர் சபாபதி சாவித்திரி அம்மாள் இணையருடைய பெயர்க்கை, நினைவில் வாழும் தயாமூர்த்தி ராணி இணையருடைய மூத்த புதல்வி த. எழிலரசி அவர்களுக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்களோடு மனவிழா நிகழ்ச்சி நிறைவேறியிருக்கிறது. மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று மனவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி உரையாற்றிய அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் எப்பொழுதும் எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர், உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேச மாட்டார். அதனால்தான் நன்றி உரையாற்றுகிற போது இந்த அழைப்புகளிலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் வரவில்லை என்பதை மனதில் ஏற்றுக்கொண்டு அந்த வருத்தத்தை கொஞ்சம் இங்கே வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். நான் அவர் எனக்கு சால்வையை அனுப்பித்த போது, பட்டாடை அனுப்பித்த போது சொன்னேன், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்கள் வந்திருக்கிறோமே, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள், சரி சரி என்று தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்தார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திருமண நிகழ்ச்சிகள் நிரம்ப நடந்து கொண்டிருக்கிறது. பல அமைச்சர்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு பல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகி அவர்களும் சென்றிருக்கிறார்கள். ஆகவேதான், அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் மாலையிலே வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கு,
கவலைப்படாதீங்க, வராதவர்கள் எல்லாம் மாலைகளை வருவாங்க, மணமக்களை வாழ்த்துவாங்க. நீங்களே ரெண்டாக பிரித்து போட்டிருக்கிறீங்க, அதனால் அவர் கவலைப்படக்கூடிய அளவிற்கு எதுவும் இல்லை என்பதை நான் அவருக்கு மிகுந்த பெருமையோடு அதே நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய எழுத்தாளர் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களை பற்றி இங்கே வாழ்த்தியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள். விழா அழைப்பதிலேயே அவர் திராவிட இயக்க எழுத்தாளர் என்று தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு வெளிப்படையாக அதை யாரும் வெளிப்படுத்துவதற்கு அச்சத்தின் காரணமாக கொஞ்சம் யோசிப்பார்கள். ஆனால் திருநாக்கரசு போன்றவர்களுக்குத்தான் அந்த துணிவு உண்டு, துணிச்சல் உண்டு. அந்த அடிப்படையில் தான் அவருடைய அடையாளத்தை அவர் இந்த அழைப்பதிலே வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதனால்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட இயக்கத்திலே பூத்த மலர் திருநாவுக்கரசு அவர்கள் என்று மனதார பாராட்டியிருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய இனமான பேராசிரியர் பெருந்தகை ஒரு முறை திருநாவுக்கரசு அவர்களை பாராட்டி பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், தமிழ்த்தன்றல் திருவிக்காவனுடைய தொண்டை தொடர்பவர் நம்முடைய திருநாவுக்கரசு என்று பெருமையோடு பாராட்டியிருக்கிறார். ஆக நடமாடக்கூடிய ஒரு அறிவு கருவுள்ளமாக, திராவிட இயக்கத்தினுடைய கணினியாக, திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று பக்கங்களை தலைமுறைகள் கடந்து தனது பேனா முனையில் எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவராக நம்முடைய எழுத்தாளர் திருநாவுக்கரசு அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீதி கட்சியை பற்றி, அந்த வரலாற்றை பற்றி ரெண்டு பாகங்களாக நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றை மூன்று பாகங்களாக, முதல் மூன்று பாகங்களாக எழுதி அதனை இந்த அடியேன் தான் இதே அரங்கத்தில் நான் வெளியிட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதே போல திராவிட இயக்கத்தை பற்றி பல நூல்கள், குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திராவிட இயக்கத்தினுடைய வேர்கள், திராவிட இயக்கத்தினுடைய தூண்கள், திராவிட இயக்கமும் திராவிட நாடும், திராவிட இயக்கமும் திரைப்பட உலகமும், திராவிட இயக்க சாதனைகள், திராவிட இயக்கமும் கலைத்துறையும், திருக்குறளும் திராவிட இயக்கமும், திராவிட இயக்கமும் பொது உடைமையும், இப்படி திராவிட இயக்கம் குறித்து அவர் எழுதி குவித்திருக்கிறார். அதனால்தான் அவரை இன்றைக்கு எல்லோரும் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு கணினி என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தலைவர் கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலி என்பதை பல நேரங்களில் அவரே பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கலைஞருடைய மூத்த பிள்ளையாக விளங்கக்கூடிய முரசொலிகளை நம்முடைய திருநாவுக்கரசு அவர்கள் பல ஆண்ட காலம் பணியாற்றி அந்த முரசொலியை வளர்த்தெடுத்தவர்களில் ஒருவராக நம்முடைய ஐயா திருநாவுக்கரசு அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கட்டுரைகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 4000 மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியவர் நம்முடைய அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள். திராவிட இயக்கத்தையோ தலைவர் கலைஞரை பற்றியோ யாராவது லேசாக விமர்சித்தால் போதும், பொறுத்து கொள்ள மாட்டார் அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள். உடனே அதற்கு தகுந்த பதிலை, தகுந்த விமர்சனத்தை எழுதினால்தான் அவருக்கு நிம்மதி வரும். அந்த அளவிற்கு ஒரு தீவிரத்தை தன் மனதிலே ஏற்படுத்தி கொண்டவர். அதனால் திராவிட இயக்கத்தினுடைய தீரர் என்று இன்றைக்கு நம்மால் அவர் அழைக்கப்படுகிறார். அவருடைய புதல்வர் இன்றைக்கு மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தம்பி சிற்றரசு அவர்கள் அப்பாவை போல
கொள்கைவாதியாக ஒரு லட்சியவாதியாக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் நக்கீரன் என்கிற ஒரு பதிப்பகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதேபோல அவருடைய மகன் சிற்றரசு அவர்கள் தளபதி என்ற பதிப்பகத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக 20 புத்தகங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய புத்தகங்களில் மிக முக்கியமான ஒரு நூல் எதுன்னு கேட்டீங்கன்னா, தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையினுடைய வரலாற்றை திருநாவுக்கரசர் எழுதி நம்முடைய சிற்றரசர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நூல் வெளியிட்டு 3 மாத காலத்தில் 11,000 படிகள் விற்று தீர்ந்திருக்கிறது. இதை கூட விமர்சனம் பண்ணலாம், அப்பா எழுதின நூலை பிள்ளை எப்படி வெளியிடலாம் கேட்கலாம். அதனால தான் ஐயா ஆசிரியர் அவர்கள் தகுந்த விளக்கத்தை தந்தார்கள். இது ஒரு கொள்கை குடும்பம், திராவிட இயக்கத்தினுடைய குடும்பம். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆக ஆட்சி பொறுப்பு ஏற்ற நேரத்தில், ஏற்பதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் நாம் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை தந்தோமோ அவைகளெல்லாம் இன்றைக்கு எந்த அளவிற்கு நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம், தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, பசியோடு பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள், மாணவ மாணவியர்கள், அவர்களுக்காக காலை உணவு திட்டம், பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணம் செய்ய அறிவித்த அந்த திட்டம், பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரியில் நுழையக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, வருகிற செப்டம்பர் 15 நம்முடைய பேரறிஞர் பெருந்தகாரிகள் அண்ணா பிறந்தநாள் அன்று கலைஞர் பெயரால் உருவாகி இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட இருக்கிறது என்ற செய்தியும் நீங்கள் அறிந்திருக்கிறேன். 1 கோடி பேர் அதை பெற இருக்கிறார்கள். ஆக இது சிலருக்கு இன்றைக்கு எரிச்சல் ஏற்பட்டிருக்கிறது, ஆத்திரம் வந்திருக்கிறது, பொறாமை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் வாய்க்கு வந்தபடியெல்லாம் இன்றைக்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவுக்கு ஆபத்து வந்திருக்கிறது. ஆபத்து என்று சொல்வதை விட ஒரு பேராபத்து வந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த பேராபத்திலிருந்து நாம் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை, நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்களை பார்த்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவது, இதே பிஜேபி ஆட்சி 2014 பொறுப்பேற்பதற்கு முன்பால், தேர்தலுக்கு முன்னால் அறிவித்த உறுதிமொழியில் ஏதாவது ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நான் ஆட்சிக்கு வந்தால் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி சொன்னது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை எல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்து அவற்றையெல்லாம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஒரு தலைக்கு ஒரு நபருக்கு 15 லட்சம் ரூபாய் வழங்குவேன் என்று உறுதிமொழி தந்தார். 15 லட்சம்னா 15,000 வழங்கியிருக்கிறாரா? 15,000 வேண்டாம், ஒரு 15 ரூபாய் வழங்கியிருக்கிறாரா? கிடையாது. இதுவரை அதை பற்றி சிந்திக்கவே இல்லை, அதை பற்றி கேட்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. மாதம் 2 லட்சம் பேருக்கு, மாதம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்றெல்லாம் உறுதிமொழி தந்தார்கள். ஆனால் அந்த உறுதிமொழிகள் எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் விவசாயிகள் நலனை பாதுகாப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் இதே டெல்லி மாநகரத்தில், இந்தியாவுடைய தலைநகரத்தில் விவசாயிகள் ஒன்று கூடி மிகப்பெரிய போராட்டத்தை ஆண்டு கணக்கில் நடத்தி 100,000+ உயிரிழந்த அந்த கொடுமைகள் எல்லாம் நடந்துச்சு. கடுமையான குளிரில், கொடுமையான வெயிலில், மழையில்,
பல்வேறு சித்தர்களை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்திய போது அதை பற்றி கண்ணும் காணாமல் இருந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி. அதற்கு பிறகு வழி இல்லாமல் ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் பெற்றார்கள். ஆக இதையெல்லாம் உணர்ந்துதான் இப்படிப்பட்ட ஒரு மோசமான சர்வாதிகார ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவை இந்திய நாட்டிற்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு அண்மையில் பீகார் மாநிலத்திலே பாட்னாவில் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் முயற்சியின் காரணமாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. எதிர்கட்சிகளை சார்ந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் தீர்மானங்கள் எல்லாம் வெளித்தெடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரே ஒரு முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி இருக்கக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கருத்தை அடிப்படையாக வச்சு அந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து வருகிற 17-18 ஆகிய தேதிகளில் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூர் நகரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் பார்த்து எரிச்சல் பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி, குறிப்பாக அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு பிரதமர் என்ற நிலையிலிருந்து மறந்து ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கிறார், உளறி கொண்டிருக்கிறார். அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும், ஏன் ஆட்சிக்கு ஆபத்து வந்தாலும் அதை பற்றி இம்மியளவும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கொள்கை, நம்முடைய லட்சியம் ஒரே ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதிலே வைத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான முயற்சியில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு நாம் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த மனவிழா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த மனவிழா நிகழ்ச்சியில் மணமக்களாக விற்றிருக்கக்கூடிய நம்முடைய மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்திட வேண்டும். ஐயா ஆசிரியர்கள் நினைவுபடுத்தி எடுத்து சொன்னார், ஒவ்வொரு திருமண நிகழ்ச்சிக்கு நான் போகிற போது மணமக்களுக்கு வைக்கிற வேண்டுகோள் தான். ஆனால் இந்த மணமக்களை பொறுத்த வரைக்கும் வேண்டுகோள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அவருடைய பெயரே அழகான தமிழ் பெயர்கள் தான், சிற்றரசு எழிலரசு. நிச்சயமாக அவர்களும் அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்கள் தான் சூட்டுவார்கள் என்ன நம்பிக்கை நமக்கு நிரம்ப இருக்கிறது. அந்த வகையில் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு, புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய, வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.